இன்றைக்கி மறுபடியும் நமக்கு ஆல்போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல்போர்டில் 4 இல்லை 9 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இன்றைக்கி 9ன்றது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்க என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாராவது ஏ போர்டில் 9ன்றதை கரெக்டாக கணிச்சிருந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கு ஆல்போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு, அது நாளைக்கும் தொடருன்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னை வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி ஏபிஏசிபிசிலையும் சொல்லியிருந்தோம், நமக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி ஏபிஏசிபிசியில் கிடச்சிட்ருக்குன்னு. நாம் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இன்றைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 40, 45, 90, 95 அப்படின்றத கொடுத்துருந்தோம். இதில் 90ன்றது நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் நம்ம ட்ரை பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி ட்ரை பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நேற்று நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது, இன்றைக்கும் கிடச்சிருக்கு. அது நாளைக்கும் நமக்கு தொடருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம இன்றைக்கி 4 நம்பர் கொடுத்துருந்தோம். அதில் 906ன்றது நம்ம கொடுத்துருந்தோம், டைரெக்டாகவே நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சொல்லியிருந்த இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து நமக்கு 2 வெற்றி நமக்கு கிடச்சிருக்கு. நாளைக்கும் அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் எங்களுடைய கெஸிங் பிடிச்சிருக்குதான்றதை பாருங்கள். உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இதை தவிர்த்திடுங்க. உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக் இருக்குது அப்படின்றது வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எப்படி ஜாயின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபைனல் வீடியோவில் மட்டும்தான் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுப்போம், மற்றபடி ஃபைனலான கெஸிங் மட்டும்தான் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய லாட்ரி 22/9/2024 கேரளா லாட்ரிக்கான கேஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி கேஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். அதுலேருந்து உங்களுடைய கேஸிங்கை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தொடர்ந்து பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு வந்துட்டுருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதுவும் 05ன்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு 5 நாளாக வந்துட்டுருக்கு. அது நாளைக்கு நமக்கு நிற்குமான்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் இந்த எண்கள் பிடிக்குதான்றதை, உங்களுக்கும் வருதான்றதை நீங்கள் உதவிக்கின்றதை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்களை நீங்கள் முடிஞ்ச முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு ஒரே மாதிரியான மெத்தடில் வர்றதுனால கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வின்னிங் வந்துட்டுருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற இடத்துல, அதாவது டபுள்ஸ் பேட்டர்னில் வரும்போது கொஞ்சம் சமாளிக்க முடியும். அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி கட் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா பிசியில் கொண்டு வந்திருக்கோம். இது எங்களுடைய மெத்தடை பொறுத்த மட்டும் சார்ட் கேசிங்கில் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கேசிங்கில் ஒரு வேளை இந்த எண்கள் வந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் எங்களுக்கு குறை சொல்லாதீங்க, இந்த எண்கள் நீங்கள் வராதுன்னு சொல்லி அதனால தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். நாங்கள் வராதுன்றதை சொல்லலை, இந்த எண்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குன்றதுனால நாங்கள் இந்த பேட்டர்னில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த எண்கள் வந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பிசியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 30, 35, 80, 85, 11, 16, 66, 61, 22, 27, 72, 77 இந்த எண்கள் பிசியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் இந்த எண்களை தவிர்த்துட்டு உங்களோட எண்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச மட்டும் கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்கள் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வருதுன்றதுனால வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி நமக்கு கட் நம்பர்ஸில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு. அதே மாதிரி நாளைக்கு சி போர்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 3 இல்லை 8 வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. எங்களுடைய சார்ட் மெத்தடில் பார்க்கும்போது 3, 8ன்றது நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கேஸிங்கில் 3, 8 வருதுன்றதை நீங்கள் உதவிக்கிறத பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் 3, 8 உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி 90% இந்த எண்கள் வராதுன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஒருவேளை உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் மறுபடியும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த எண்கள் எல்லாமே எங்களுக்கு வரலன்னு தோன்றது மட்டும்தான். நீ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிங்க அப்படின்றதுக்கோசம் மட்டும்தான் நம்ம கட் நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த எண்கள் வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் எங்களுக்கு 90% இந்த எண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் நாங்கள் இதை விட்டுட்டு அதுக்கடுத்து எண்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நமக்கு ஒரே பேட்டர்னில் வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இது மட்டும் நமக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நேற்று நமக்கு 2 போர்டு பவர் எண்களில் வந்து இன்றைக்கி அப்படியே நமக்கு பவர் எண்களில் அது வந்திருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் நம்ம வந்த எண்கள்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஒரு யோசனை தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ரீக்வெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏபிஏசிபிசியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் பேட்டர்னில் 11, 16, 66, 61 இந்த எண்கள் ஏபிலேயோ ஏசிலேயோ பிசிலேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. அதனால் முடிஞ்ச மட்டும் பாக்ஸ் நம்பர்ஸோ இல்லை டேரெக்டான நம்பர்களோ இந்த எண்கள்லேருந்து தவிர்த்துடுங்க. இந்த எண்கள் நமக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. உங்களுக்கு இந்த எண்கள் வரலான்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த எண்கள் நமக்கு சார்ட் கேசிங்கில் பேட்டர்ன் வைஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. அதனால் இதை தவிர்த்துட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுடைய கேசிங்கில் இந்த மெத்தடில் வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு ஒரே மாதிரியான பேட்டர்ன்கள் வரும்போது 1, 6ன்றது நமக்கு கட்டாகி வரும். அதனால் நாங்கள் இந்த எண்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு சார்ட் கேசிங் பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். 1, 6ன்றது நமக்கு 2 நாள் நமக்கு தொடர்ந்து வந்திருக்கு. 3வது நாள் நமக்கு இந்த மெத்தடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால இதை நாங்கள் கட் நம்பர்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நமக்கு அக்ஷயாவை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 2 இல்லை 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் 2 இல்லை 7 வருதுன்றது நீங்கள் உதவிக்கின்றதாக பாருங்கள். அப்படி 2, 7ன்றது உங்களுக்கு வந்தோன்னா நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எண்கள்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய நம்பர்கள் மறுபடியும் ஒரே மெத்தடில் தான் வந்துட்டுருக்கு. அதனால் நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணுறது 2, 7ன்றது 2, 7 நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த போர்டில் 2, 7 வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மோஸ்ட்லி இந்த எண்கள் ஏ போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஹிண்ட் மட்டும்தான். உங்களுக்கு எந்த போர்டில் வருதோ தேர்ந்தெடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. 90% நாளைக்கு ஏ போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ 2 இல்லை 7ன்றது வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்றது எங்களுடைய மறுபடியும் ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சி போர்ட்லேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான சான்சஸ் இருக்கும். அதனால் ஏ போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ உங்களுக்கு எதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சி போர்டில் வருதுன்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்தாலும் நீங்கள் சி போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஏதாவது ஒரு போர்டில் 2, 7ன்றது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்கும் அப்படின்றது ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அதே மாதிரி இன்றைக்கி ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஒரே பேட்டர்னில் நம்மளால் கொண்டு வர முடியல, 2 மெத்தட் வந்திருக்கு. அதனால் 2 பேட்டர்ன் கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் 42, 47, 92, 97 இந்த எண்கள் 24, 74, 79, 79 நாளைக்கு மறுபடியும் நமக்கு 9, 4 வந்ததுன்னா இந்த பேட்டர்ன்லேருந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த எண்கள் கொஞ்சம் முக்கியமான எண்களாக இருக்குது. சார்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்கள் நமக்கு ரிப்பீட்டடாக அதிகமான இடத்துல வந்திருக்கிறதுனால நாங்கள் இதை சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் இந்த எண்கள் வருதான்றதை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து டைரெக்டான எண்களோ இல்லை பாக்ஸ் எண்களோ இதுலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 90% வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இதுதான். 2, 7ன்றதோட 4, 9 வர்றதுக்கு 90% அதற்கு இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த மெத்தட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக அடுத்த மெத்தடில் பார்க்கும்போது எங்களுக்கு 4, 9ன்றோட மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்ததுன்னா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 2, 7ன்ற பேட்டர்னோடு கொண்டு வந்திருக்கோம். 1, 6ன்றதை 21, 26, 71, 76, 12, 62, 17, 67 இந்த எண்கள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த எண்கள்லேருந்து ஏபிஎஸ்சிபிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்கள்லேருந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு இந்த எண்கள் முக்கியமான எண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இது ஒரு 40% இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பாக்ஸ் எண்களில் எந்த எண்கள் வருதுன்றதை பாருங்கள். டேரெக்டாக வர்ற பட்சத்துலையும் இதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 21, 26, 71, 76 இந்த மெத்தட் தான் நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கேசிங்கில் இந்த 2 பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் வருதுன்றதை நீங்கள் உதவிக்கின்ற கவனித்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நமக்கு ஒரே பேட்டர்னில் வர்றதுனால இன்றைக்கி ஒரு சின்ன குழப்பத்தினால தான் நம்ம 2 பேட்டர்ன் ஏபிஎஸ்சிபிசி கொண்டு வந்திருக்கோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 16 எண்கள் கொண்டு வந்தோம். இந்த எண்கள்லேருந்து மோஸ்ட்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்குது 241, 296, 746, 791 இந்த எண்கள் தான் எங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான எண்களாகவும் இந்த எண்கள் தான் ரிப்பீட்டட் எண்களாகவும் வந்துட்டுருக்கு. இந்த எண்களாலேயே மோஸ்ட்லி 90% வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி நம்பிக்கை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுன்றது உங்களுக்கு வந்ததுன்னா 241 296ன்றது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 746 791ன்றது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட்லேருந்து நாளைக்கு டைரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளோ இல்லை பாக்ஸ் நம்பர்ஸோ வர்றதுக்கோ வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. மறுபடியும் 4 9 1 6 வருமானம் யோசிக்காதீங்க. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 0516 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். இன்றைக்கும் அதே தான் சொல்கிறோம். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நமக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த எண்கள்லேருந்து நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்குது. உங்களுக்கும் வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.